குட் மார்னிங்ப்பா. திஸ் இஸ் அ தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. நெக்ஸ்ட்டு பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி மீன்ஸ் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் F1 F2 அந்த மாதிரி வருது இல்லையா, அதை தான் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் பண்ணுவோம். ட்ரான் வித் இன் த ஸ்டாண்டர்ட் ஜெனட்டிக் சிம்பிள் ஷோயிங் த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்வே ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீனோடைபிக் கேரக்டர். பீனோடைபிக் கேரக்டர்னால் புறத்தோற்றம், ஒரே மாதிரி அந்த ஃபேமிலிஸில் இருப்பாங்க. தட் இஸ் கால்டு பெடிகிரி, சரியா? பெடிகிரி சார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ட்ரைட்ஸ் அப்பியர் இந்த கிவன் ஃபேமிலி லைன்ஸ். ஃபஸ்ட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள், நம்ம மேலுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிள் கொடுப்போம். இப்போ ஒரு மேல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட்டம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். ஃபீமேலுக்கு வந்து ரவுண்டட் சிம்பிள். அவள் மேட்டிங் பண்ணுறாங்க, மேட்டிங் மீன்ஸ் மேரேஜ். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மேரேஜ் பண்ணும்போது ஒரு என்னது, ஒரு இந்த சிம்பிளும் இந்த சிம்பிளும் சேருது, சரியா? சரி, அடுத்தது அந்த மேரேஜ் பண்ணதுக்கோ அவங்களுக்கு வந்து F1 ஜெனரேஷனில் ஒரு பாய் ஒரு கேர்ள் பிறக்குது அப்படின்னா அது எப்படி வருது? இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் வருது, சரியா? இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் வருது. அடுத்தது டை சைகோட்டிக் ட்வின்ஸு. ட்வின்ஸ் பிறக்குது அப்படின்னா டைசைகோட்டிக் அப்படின்னா இரண்டு வேறுபட்ட. இரண்டு வேறுபட்டனா யார்? ஒரு மேலு ஒரு ஃபீமேல் அப்படின்னா இது காமிச்சிருக்காங்க. மோனோசைகோட்டிக் ட்வின் இல்லை ரெண்டுமே பாயாக பறக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள். இப்படி போட்டிருந்தாங்க, கீழே ஒரு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னன்னு ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். அப்போ செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, மேலா ஃபீமேலா அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்கலாம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த செக்ஸ் இண்டிகேட்டட். இப்போ வந்து மேல் வந்து ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி சிம்பிள் போட்டு உள்ள ரெண்டுன்னு கொடுக்கலாம். ஃபீமேல் வந்து மூணு இருக்காங்க அப்படின்னா சிம்பிள் போட்டு அந்த நம்பர்ஸை கொடுக்கலாம். சரி, அடுத்தது அடுத்த சிம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு சிம்பிள் போட்டு உள்ளே வந்து ஏதாவது ஷேட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அஃபெக்டட் இண்டிவிஜுவல்னு அர்த்தம். அவங்க ஏதாவது ஒரு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். பாதி ஷேட் பண்ணி மீதி பாதி இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ரோசைகோட்டிக் ஃபார் ஆட்டோசோமல் ரிசஸிவ். சரியா, இவங்களும் ஏதாவது என்னது, இரண்டு வேறுபட்டவர்கள் பாதி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. உடலை குரோமோசோம் ஆட்டோசோமல் ரிசஸிவ் அப்படின்னா என்னது, உடலை குரோமோசோம்கள் மட்டும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கேரியர் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு ரிசஸிவ், அதுக்கு வந்து சிம்பிள் வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். டெத்து, டெத்துனா ஒரு நடுவில் கோடு. அபார்ஷன் ஆர் ஸ்டில் பர்த்து, சரியா? அதாவது குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளரே அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள். ப்ரோபோசிஸ்டஸ் ப்ரிபாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சில உயிரிகள் வந்து அஃபெக்டடால டெத் ஆகிறது, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துறோம். த மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பர்சன் இன் த பெடிகிரி ஹேர் த ப்ரீபோஸ்டர்ஸ் இன் த சைல்டு டூ ஜெனரேட்டர் டூ ஆர் செகண்ட். இந்த மாதிரி அதில் ஒவ்வொருத்தருக்கு வந்து மூணு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு குழந்தை மட்டும் அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி. அடுத்தது மேரேஜ், மேரேஜில் இந்த இந்த கோடு வந்து ஒரு ஒத்த கோடு போட்டுக்கலாம், சரியா? இந்த மாதிரி இதுக்கு இது இது பண்ணிக்கலாம், சரியா? சரி, இது வந்து பெடிகிரி சார்ட்டு, சரியா? பெடிகிரி சார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஜெனட்டிக் டிஸார்டர். ஜெனட்டிக் டிஸார்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மரபியல் நோய்கள் எப்படி ஏற்படுது? ஜெனட்டிக் டிஸார்டர் இஸ் அ டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம் தட் இஸ் காஸ்ட் பை த அப்னார்மாலிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்னார்மாலிட்டிஸ் கேன் ரேஞ்சஸ் ஃப்ரம் த ஸ்மால் மியூட்டேஷன் இன் த சிங்கிள் ஜீன். அப்னார்மாலிட்டிஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜீன் மியூட்டேஷன் ஆகிருக்கு. சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் ஆனால் கூட நம்மளுக்கு அதோட பிரதிபலிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெரிடிட்டரி டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த என்டையர் குரோமோசோம் ஆர் ஈவன் த செட் ஆஃப் குரோமோசோம். என்டையராக ஒரு பாஸ் ஆஃப் குரோமோசோம் அஃபெக்ட் ஆனாலும் வரும், இல்லை என்டையர் ஃபுல் ஹோல் குரோமோசோம் அஃபெக்ட் ஆனாலும் நம்மளுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் வரும். ஜெனட்டிக் டிஸார்டர் ஆர் த டூ டைப்ஸ், நேம்லி த மென்டாலியன் டிஸார்டர் அண்ட் குரோமோசோமல் டிஸார்டர். ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று மென்டாலியன் டிஸார்டர் அண்டு குரோமோசோமல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மென்டாலியன் டிஸார்டர். மென்டாலியன் டிஸார்டர்னா என்னது? ஆல்டர்னேஷன் ஆர் மியூட்டேஷன் இந்த சிங்கிள் ஜீன் காசஸ் த மென்டாலியன் டிஸார்டர். அப்போ ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கு, திடீர் மாற்றமாக இருக்குது. என்ன ஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஜீன், அதுக்கு பேர் மென்டாலியன் டிஸார்டர்னு சொல்கிறோம். த டிஸார்டர் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். யாருக்கு போகுது? பேரண்ட்டுக்கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு போகுது. ஆன் த சேம் லைன்ஸ் ஆஃப் த மென்டாலியன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ அடுத்தது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கடத்தப்படுறதுனால இதுக்கு பேர் மென்டாலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் எக்ஸாம்பிள் ஃபார் த மென்டாலியன் டிஸார்டர்ஸ் ஆர் த தலாசீமியா,
என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தலாசீமியா, அல்பினிசம், ஃபீனைல் கீட்டோனீரியா, சிக்கில்செல் அனீமியா, ஹண்டிங்டன் கொரியா, எக்ஸட்ரா, இதெல்லாம் இருக்குது. திஸ் டிஸார்டர் மே பி எ டாமினன்ட் ஆர் ரிசசிவ் அண்ட் ஆட்டோசோமல் ஆர் செக்ஸ் லிங்க்டு. இது எப்படி வரலாமா, இந்த டிஸார்டர் எப்படி இருக்கலாமா? டாமினன்ட் ஜீனாலையும் வரலாம், ரிசசிவ் ஜீனாலையும் வரலாம், ஆட்டோசோமல் உடல குரோமோசோம்களாலையும் வரலாம், செக்ஸ் லிங்க்டாலையும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன், தலாசீமியா. தலாசீமியா அப்படின்னா என்ன? திஸ் இஸ் ஆட்டோசோமல் ரிசசிவ் டிஸார்டர். எதனால் வருதுன்னு சொல்கிறாங்க, நம்ம உடல குரோமோசோமோட ரிசசிவ் டிஸார்டர்னால வரக்கூடிய ஒரு நோய். இட் இஸ் காஸ்டு பை த ஜீன் மியூட்டேஷன். எதனால் வருது? ஜீன் மியூட்டேஷன். ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆனதுனால, திடீர் மாற்றம் அடைந்ததுனால வரக்கூடிய நோய் தான் தலாசீமியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸசிவ் டெஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி டியூ டு த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல். இதில் என்னாகுதான், ஆர்பிசி அவங்க கட்டிருக்கக்கூடிய ஆர்பிசி எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகுது, சரியா? அதனால் ஹீமோக்ளோபின் மாலிகுல் எல்லாம் அப்நார்மலாக இருக்குது. நார்மல் ஹீமோக்ளோபின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின். நார்மலாக ஹீமோக்ளோபின் இருக்கிறது 4 பாலிபெப்டைட் செயினில், அதில் 2 ஆல்ஃபா 2 பீட்டான்னு சொல்கிறோம். தலாசிமியா பேஷண்ட்ஸ் ஹவ் டிஃபெக்ட் எய்தர் ஆல்ஃபா ஆர் பீட்டா குளோபுலின் செயின். தலாசிமியா பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ஃபானாலையும் பாதிக்கப்படலாம், பீட்டானாலையும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல் ரிசல்ட்டிங் இன் அனீமியா. நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுனாவே நம்ம அனிமிக் பர்சன் அர்த்தம், சரியா? அப்போ தலாசிமியா இஸ் கிளாசிஃபைல்டு இன்ட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா பேஸ்ட் ஆன் த செயின்ஸ். ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறோம், ஆல்ஃபா அண்டு பீட்டா மாலிகுல் அஃபெக்ட் ஆகிறத வச்சு நம்ம ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறோம். இட் கண்ட்ரோல்டு பை த 2 க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன். இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன் HBA1, HBA2 அண்ட் குரோமோசோம் 16. இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமோசோம் 16ல் இருக்கக்கூடிய ஒரு அப்நார்மாலிட்டிஸ் அந்த மியூட்டேஷன் ஆர் டெலிஷன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த 4 ஆல்ஃபா ஜீன்ஸ் அலில்ஸ் அண்ட் ஆல்ஃபா தலாசீமியா. ஆல்ஃபா அலில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆல்ஃபா தலாசீமியா வருது, அண்டு பீட்டா தலாசீமியா இஸ் ஆல்சோ அஃபெக்டட் இன் த பீட்டா ஜீன்ஸ். ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா குளோபுலின் செயின்ஸ் இஸ் அஃபெக்டட். எது எந்த பாதிப்பு இருக்குதோ அதனால் உருவாகக்கூடிய சில பொருட்கள் வந்து நம்ம பாடிக்கு கிடைக்காது. இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த சிங்கிள் ஜீன். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது HBB அப்படிங்கிற சிங்கிள் குரோமோசோம் ஜீன்ஸ் இந்த 11th குரோமோசோமில் இருக்குது. இட் இஸ் அ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தலாசீமியா அண்ட் இட் ஆல்சோ காஸ்ட் இன் குளிச் அனீமியா, சரியா? அதுக்கு பேர் இந்த காமனாக இந்த தலாசீமியா அப்படிங்கிற நோய் வந்து கூலிச் அனிமியான்னு சொல்கிறோம். அண்ட் ஆர்டர் டு ஆல்ஃபா செயின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த இன்க்ரீஸ்ட் அண்ட் டேமேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்பிசி, சரியா? அதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆர்பிசி அப்படிங்கிறது டோட்டலாக டேமேஜ் ஆகும், சரியா? ஆர்பிசி அப்படிங்கிறது டோட்டலாக டேமேஜ் ஆகும். இன்னும் ஒரே கிளாஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கிறது, சரியா? ஏன்னா நம்ம இது வரைக்கும் சொல்லியாச்சு, தலாசீமியா வரைக்கும் சொல்லியாச்சு. இதில் இனிமேல் நீங்கள் படிக்கிறதா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஃப்ளோ சார்ட்டு இதெல்லாம்.